மெது வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உளுந்து எடுத்துக்கணும். தோல் இல்லாத குண்டு உளுந்து எடுத்து இந்த உளுந்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்து உளுத்த வடை சுடுறதுக்காக எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். கூடவே சால்ட்டும் தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்துக்கு தேவையான அளவு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறோம். கூடவே வந்து பெப்பர் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறோம். இதில் இஞ்சி பார்த்தீங்கன்னா வெள் தோலை நீக்கிட்டு நல்லா கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். பூண்டு தோலோட 4 பல்லு நசுக்கி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து மாவு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஆகி நம்ம மிக்சி ஜாரில் உளுத்த மாவை நல்லா மைய அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்குறோம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவில் உப்பு கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் வந்து தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். இப்போ ஆல்ரெடி சூடாகிக்கினே இருக்குது. நம்ம நல்ல மிதமான ஒரு சூடு வந்ததும் நம்ம வடையை போட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு உளுத்த வடையை எடுக்கலாம். உளுத்த வடை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவு. நம்ம அந்த நாள்லாம் கூட உளுத்த வடை தான் நிறைய சுட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்காவது உளுத்த வடை சுட்டு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது உளுத்த வடை. உளுத்த வடையை நம்ம தேங்காய் சட்னி, பொடச்சக்கடலை சட்னி அந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க நம்ம ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நிறைய செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் இன்னும் இருக்கிற மாவுலாமும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான மெது வடை தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெதுவடையை நம்ம புட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது, நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதே போல் பூண்டோட வாசம், நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய மிளகுத்தூள் எல்லாமே வந்து அவ்வளோ வாசனையாக சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி சட்னி வச்சு நம்ம வீட்டில் எல்லோரும் கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது உடலுக்கும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவு. நம்ம விநாயகர் சதுர்த்தி கூட இப்போது நெருக்கத்தில் இருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி கூட நம்ம இந்த மாதிரி வடையெல்லாம் சுட்டு படையல் போடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.